வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்க மெட்ரோ ட்ரேடர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ஆப்ஷன்ல பையிங் வந்து பார்க்க போறோங்க. அதாவது ஒரு இண்டிகேட்டர், அந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி கொஞ்சம் எப்படி வந்து நல்லபடியா வந்து ட்ரேட் பண்ணலாம்ன்றத வந்து பார்க்கலாம். இதுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாவே இப்போ அதாவது அந்த இண்டிகேட்டர் அண்ட் எப்படி அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து சொல்ல போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம், பளிங்கர் பேண்ட், அதாவது போலிங்கர் பேண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த இண்டிகேட்டரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, போலிங்கர் பேண்ட். இந்த போலிங்கர் பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த இண்டிகேட்டருன்ற காலத்துலேருந்து எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ பாருங்க, இதோட செட்டிங்ஸ் வந்து ஒரு தடவை பார்த்துக்கலாம். இதோட செட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட்டாக 20 and 2 இருக்கும். இதை நம்ம வந்து இந்த இன்புட்ஸில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா 20 and 3 அப்படி வந்து மாற்றிக்கிறோம். ஓகேங்களா. அப்புறம் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்காக நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து எல்லோ கலர் போட்டுக்கலாம், அதாவது ஏதாவது ஒரு கலர் வந்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பர் பேண்ட் வந்து நான் வந்து க்ரீனும் லோயர் பேண்ட் வந்து நான் வந்து ரெட்டும் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாம் செட்டிங் வந்து பண்ணியாச்சு. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலான்றத பார்க்கலாம். இப்போ இந்த செட்டிங் வந்து பண்ணிக்கோங்க, போலிங்கர் பேண்ட் பிபின்னு இருக்கு பார்த்தீங்களா, போலிங்கர் பேண்ட் எப்படின்னாலும் சொல்லுவாங்க. இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தோட கான்ட்ராக்ட், அதாவது 21ஆம் தேதியோட கான்ட்ராக்ட், 20-100 CE ஒரு கான்ட்ராக்ட் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலிங்கர் பேண்டாக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் செட்டிங்ஸில் 23 அலைன்மெண்ட்டு, அதாவது 3 மட்டும் மாற்றிக்கிட்டேன். டிஃபால்ட்டாக வந்து 22 இருக்கும், அதை 3 மாற்றிக்கிட்டேன். மாற்றிட்டு செட்டிங்ஸ் வந்து வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் காலையில் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன். இப்போ என்னது 20-100 CE வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள், இது மேலே இருக்கிற இந்த க்ரீன் வந்து மேலே இருக்கிற அப்பர் பேண்டுன்னு சொல்லுவாங்க, இது வந்து ரெட்டு வந்து கீழே இருக்கிற லோயர் பேண்டுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு நடுவில் மீடியமாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க, மீடியம் பேண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேண்டுக்கு மேலே கேண்டில் இருக்கும்போது தான் நம்ம வந்து பை பண்ண போகிறோம். இப்போ எந்த டைம் ஃப்ரேமில் வச்சு நம்மளுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறது நல்லா இருக்கும் அப்படின்னா 15 minutes and 30 seconds இதில் வச்சு இந்த போலிங்கர் பேண்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். 5 minutes போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும், அதனால தான் நான் 15 minutes and 30 seconds வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் எப்போவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஃபார் இன்ட்ராடேக்கு. ஓகேங்களா, நீங்கள் இதை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹையர் டைம் ஃப்ரேம் போகும்போது உங்களுக்கு என்ட்ரியே வந்து கம்மி ஆகிடும், ஒரு என்ட்ரி இல்லைனா 2 entry தான் வந்து கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் உள்ளே போகிறதே கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் லாஸ் ஆகுறதும் வந்து கம்மியாகும். அதுக்காக தான் நான் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து கொடுக்கறது. ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து 15 minutes and 30 seconds இந்த ரெண்டு இதுலேயும் வந்து செக் பண்ணலாம். நான் 20-100 CE எடுத்திருக்கேன். மார்னிங் வந்து எனக்கு ஓப்பன் ஆனதே இங்கே ஓப்பன் ஆயிருக்குது இல்லையா. ஸோ ஓப்பன் ஆகிட்டு இங்கே பாருங்கள் அப்படியே வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ட்ராவல் ஆகி இங்கே வந்து டச் பண்ணிட்டு, இந்த லைனை டச் பண்ணிட்டு கீழே இறங்கலை, கீழே இறங்காமல் அகெயின் வந்து இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், ஓகே மேலே தான் அப்பர் ட்ரெண்டில் தான் வந்து, அதாவது பை ட்ரெண்டில் தான் வந்து மார்க்கெட் இருக்குது அப்படின்னு நான் ஒரு ஓஆர்பி என்ற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கூட காலையில் சரி இங்கே வந்து கிராஸ் ஆகும்போது வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு கூட நான் பை பண்ணியிருந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இந்த மிடில் லைன் இருக்கு பார்த்தீங்களா, மிடில் லைனை டச் பண்ணிட்டு அகெயின் வந்து உள்ளே வச்சிருக்கு பார்த்தீங்களா, இங்கே கூட 1 மணிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஓகே இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக கூட வச்சு இங்கேயே ஸ்டாப் லாஸ் வச்சு கூட வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இதில் எப்படினாலும் நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அதில் இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து வரும். நம்ம வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்மளோட யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஃப்ரேமில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஒன்று இந்த 1.5 ஸ்ட்ராட்டஜி, அதாவது 1-1.5 இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இதை பிரேக் பண்ணும்போது 15 minutes பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோ தான் வந்து சொல்லியிருப்போம். ஸோ இங்கே வந்து என்ட்ரி அதே மாதிரி தான், இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன், அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த 1.5 கேண்டிலோட லோ வந்து இது, இதை வந்து டச் பண்ணவே இல்லை, ஐ மீன் இதை வந்து வரவே இல்லை.
ஹை வந்து இது இல்லையா. ஸோ ஹையை பிரேக் பண்ணியிருக்குது, பிரேக் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு டார்கெட் வந்து கிடைச்சிருக்கும் இல்லையா. அதாவது எவ்வளோ கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து இதோட ஹை வந்து 157. நான் இந்த மணியாக எடுத்துக்கிறது தான் ரெஃபர் பண்ணுவேன் எப்பயுமே. நீங்கள் இந்த மணியாக எடுத்து எடுத்து நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணுங்கள். 157.70 நான் 158 வந்து என்ட்ரு ஆயிருந்தேன் அப்படின்னா, இந்த கேண்டிலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மணி கேண்டிலோட லோ, இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு இங்கே க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குது. இது பக்கத்துலேயும் கொடுத்துருக்குது. நான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக, ஒரு மணின்ற ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த கேண்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த கேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு மேலே தான் க்ரீனில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குது. அதாவது என்ன கொடுத்துருக்குது, ஒரு க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குது. இந்த கேண்டிலும் இந்த லைன்லாம் டச் பண்ணிட்டு ரிவர்சல் மறுபடியும் கொடுத்துருக்கு. அது ஒரு மணி கேண்டில் வேறு. நம்மளும் ஒரு மணிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டிருக்கிறோம், 1 to 1.5 இருக்கிற ஹையை பிரேக் பண்ணால் பையின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் சேர்த்து தான் நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இந்த கேண்டில் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் ஆச்சு. பை வந்து 158 வந்து நான் பை பண்ணியிருந்துருப்பேன் இங்கே ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு என்ன 144 இல்லையா. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 14 வந்து எனக்கு வந்து கிடைக்குது. இந்த ஹையிலோ டிஃப்ரெண்ட், இந்த ஹையிலோ டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 14 வந்து கிடைக்குது. ஸோ 14 டார்கெட், 14 வந்து ஸ்டாப் லாஸ், அந்த மெத்தடில் வந்து நான் வந்து போயிருப்பேன். எனக்கு வந்து என்ன இருக்கும், 14 168 அண்ட் 172 டார்கெட் இல்லையா. 174 போயிடுச்சு, இங்கே 180 வந்து போயிருக்கு கிட்டத்தட்ட. ஸோ இதுபடியும் நீங்கள் வந்து எடுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்களா, ஏதாவது ஒரு 5 minutes இல்லைன்னா வேறு ஏதாவது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இல்லை வேறு ஏதாவது வந்து வச்சுருப்பீங்களா, அதுலேயும் இதை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் இது தான், ஸ்டாப் லாஸ் வரவே இல்லை ஓகேங்களா. இதுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து நல்லாவே வந்து யூஸ் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு எக்ஸாம்பிளும் வந்து பார்க்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி நாள் வந்து என்ன நடந்திருக்குது, அங்கே வந்து எப்படி வந்து கால் எடுத்திருப்போம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இதுக்கு ஆப்போசிட்டோட ஸ்கிரிப்ட் என்னது, 20-150 PE புட் ஆப்ஷன், அதையும் ஒரு தடவை வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஏன்னா நம்ம சி ஸ்கிரிப்ட் பார்த்துட்டோம், பிஇ ஸ்கிரிப்டும் பார்ப்போமே. பிஇ ஸ்கிரிப்டில் 9:15 இதுதான். 9:15 ஓஆர்பியும் கட் பண்ணலை. ஓஆர்பி கட் பண்ணணும்னா அவசியம் கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன இருக்கணும், நம்மளுக்கு இந்த மிடில் லைனுக்கு மேலே கிராஸ் பண்ணி ஒரு க்ளோசிங் வந்து வச்சிருக்கணும் க்ரீன் கலரில், இல்லைன்னா ஒரு க்ளோசிங் வந்து மேலே கிராஸ் பண்ணி வச்சிருக்கணும். எது மாதிரி அப்படின்னா, இது ஒரு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கலாம், இந்த மாதிரி ஏதாவது க்ளோசிங் வந்து வச்சிருக்கணும், இல்லை இந்த மாதிரி க்ளோசிங் ஏதாவது வந்து வச்சிருக்கணும். வச்சிருந்தா தான் நம்மளுக்கு என்ட்ரி ஓகேங்களா. ஆனால் இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, அதாவது இந்த டே நம்ம ட்ரேடு எடுக்கிற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு, பி ஸ்கிரிப்டில் புட் ஆப்ஷன் ஸ்கிரிப்டில் எதுவுமே வந்து கிராஸே ஆகலை. அன்னைக்கு டே ஃபுல்லாகவே கிராஸ் ஆகலை இல்லையா. ஆனால் நம்மளுக்கு சி ஸ்கிரிப்டில் என்னாச்சு, அந்த டே ஃபுல்லாக இதுக்கு மேலே தான், இந்த மிடில் லைனுக்கு மேலே தான் வந்து ட்ராவலே ஆகிட்டு இருக்குது. நம்ம இங்கெல்லாம் எதுவும் என்ட்ரி எடுக்கலனா கூட இந்த லைனை டச் பண்ணிட்டு அகெயின் வந்து மேலே போகுது பார்த்தீங்களா. இங்கே இந்த லைன் இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம். இதை தான் வந்து சொல்ல வந்தேன். இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூச்சர் சார்ட்லாம் பார்க்க தேவையில்லை, ஸ்பாட் சார்ட்லாம் பார்க்க தேவையில்லை. டைரெக்டாக ஆப்ஷன் சார்ட்டில் நீங்கள் எங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்க போகிறீங்களோ, 20-100 CEA இல்லை 20-200 CEA, எங்கே வந்து நீங்கள் இல்லை 19,900 CEA எங்கே வந்து நீங்கள் அப்ளை எடுக்க போகிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே. இதை வந்து இன்ட்ராடேவாக நேற்று காலையில், அதாவது அந்த டே காலையில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள், இங்கேருந்து அதுக்கு முன்னாடி நாள் இங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி இங்கே பாருங்கள் இதை பிரேக் பண்ணிடுச்சு. இதை பிரேக் பண்ணி கீழே வந்து அகெயின் இங்கே வந்து பிரேக் பண்ணியிருக்கு. எப்போது, இது வந்து 15th, இது 14th. 14th வந்து 2:45 வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி, அதாவது இந்த மிடில் லைனை பிரேக் பண்ணி இங்கே ஒரு க்ரீன் க்ளோசிங் வந்து வச்சிருக்குது ஓகேங்களா. க்ளோசிங் வந்து வச்ச உடனே அப்போது இதை பீட் பண்ணால், அதாவது இதுக்கு மேலே ப்ரைஸ் போகும்போது நம்ம வந்து பை பண்ணலாம். பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன பை பண்ணியிருப்போம், 126 வந்து பை பண்ணியிருப்போம், சாரி 127, இதோட ஹை 126.35. நம்ம ஒரு 127 வந்து பை பண்ணியிருந்தா கூட பாருங்கள், மறுநாள் இதை வந்து பொசிஷனாக ஹோல்ட் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். மறுநாள் பாருங்கள் நல்ல ஒரு ரேலியாக இருக்குது, நல்ல ஒரு பாயிண்ட்டு. ஹை வந்து 180 வரை வந்துருக்குது, இங்கே வந்து 180 வரை வந்துருக்கு.
ஸோ 1:1 ரேஷியோலேயே நம்ம வந்து புக் பண்ணியிருந்துக்கலாம். அப்படி பார்த்தா சேம் டேவே வந்து கூட இங்கேயே கூட புக் பண்ணியிருந்துக்கலாம், இல்லைனா மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இங்கேயே வந்து புக் பண்ணியிருந்துக்கலாம். ஸோ இதை வந்து ஆஃப் அன் ஹவர்லேயும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆஃப் அன் ஹவர்லேயும் அதே தான் நான் சொன்னேன் இல்லையா, ஆஃப் அன் ஹவர்லேயும் அதே தான் இங்கே க்ராஸ் பண்ணி ஒரு க்ளோசிங் வந்து வச்சிருக்குது. ஸோ க்ளோசிங் வச்சோன்னா இதோட ஹை என்ன, அதே 128 தான் ஓகேங்களா. ஸோ அதை பிரேக் பண்ணுது 1:1. இந்த கேண்டிலோட லோ வந்து இங்கே பாருங்க, இந்த கேண்டிலோட லோ வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம், ஐயை பிரேக் பண்ணும்போது எடுக்கலாம், எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தவிர போயிருக்கும். இதை நீங்கள் 5 மினிட்ஸாக மாற்றி வச்சிங்கன்னா இந்த இண்டிகேட்டரில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வந்து வரும். 15 மினிட்ஸும் ஆஃப் அன் ஹவருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். 1 ஹவர்லாம் தேவையில்லை, இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு 1 ஹவர்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதுக்கு முன்னாடி நாள், அதுக்கு முன்னாடி நாள் ஒரு 13ஆம் தேதி அந்த டைமில் வந்து பாருங்கள் மார்க்கெட் என்ன ஆயிருக்குது, 9:15 இங்கே ஓப்பன் ஆகி அப்படியே கீழே வந்து மறுபடியும் இங்கே வந்து இந்த சென்ட்ரல் லைனை வந்து டச் பண்ணி இங்கே க்ளோசிங் வச்சுருக்கு. ஓகே, இங்கே பக்கத்தில் தான் வச்சுருக்கு, இந்த மாதிரி இருக்குது எனக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா அடுத்த கேண்டில் பாருங்கள், அடுத்த கேண்டில் நல்லா மேலே வந்து இங்கே வந்து வச்சுருக்கு. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். இந்த ஹை என்ன, ஜூம் பண்ணி பார்க்கலாம் ஒரு நிமிஷம், 108 இல்லையா, 109 நீங்கள் பையன் வந்தீங்க, இங்கேருந்து நீங்கள் இது வரைக்கும் வந்து பிடிச்சிருக்கலாம். 1:1 வைங்க போதும், எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ வந்து வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது தாங்க, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நல்லாவே வந்து ட்ரேடு எடுக்கலாம். இல்லை நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இன்னும் அடிஷ்னலாக இதை வந்து சேர்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இந்த இண்டிகேட்டர். ஓகேங்களா, இண்டிகேட்டர்ன்றது டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுறது தான். இதை போயிட்டு நீங்கள் ஃபியூச்சர் சேட்டில் இண்டிகேட் பண்ணி, சாரி ஃபியூச்சர் சேட்டில் வச்சுட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இங்கே எதை வந்து எடுக்கிறீங்களோ அங்கே போயிட்டு வைங்க, அதாவது ஆப்ஷன் சாட்டில் வைங்க. இங்கே தான் நீங்கள் வந்து பிளேவே பண்ணுறீங்க. இங்கே மேட்ச் ஆடும்போது எதுக்கு ஃபியூச்சர் சாட்டில் போயிட்டு வந்து வைக்கணும், அதாவது எதுக்கு வைக்கணும் அப்படின்னா நான் இந்த இண்டிகேட்டரை சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் அதுலேருந்து தான் தழுவி இங்கே வருது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இங்கே தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே இருக்கிற கேண்டிலை வந்து பாருங்கள், அங்கே ரிஃப்ளெக்ஷன் தான் இது, அதோட அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஸ்பாட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது இல்லையா இந்த சாட். ஸோ அதனால் இங்கேயே வந்து பார்த்துக்கலாம், நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இது தாங்க, இது பேங்க் நிஃப்டிலையும் பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். ஸோ பேங்க் நிஃப்டிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்து பாருங்கள், இது ஆஃப் அன் ஹவரில் வச்சுருக்கிறேன், நீங்கள் 15 மினிட்ஸும் வச்சுக்கலாம், ஆஃப் அன் ஹவர்னு வச்சுக்கலாம், உங்களோட வசதி தான். நீங்கள் பாருங்கள், இது 2:25 அப்போது 14th அன்னைக்கு இங்கே இப்படியே கேண்டில் வந்து, அதுக்கு முன்னாடி நாள் இப்படியே கேண்டில் மேலே இருந்து கீழே இங்கே வந்து இங்கே மறுபடியும் என்ன இருக்குது, இதை இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணி இங்கே வந்து வச்சிருக்குது இல்லையா, தெரியுதுங்களா, இங்கே வந்து வச்சிருக்குது, இங்கே வந்து க்ளோசிங் வச்சுருக்கு. இந்த கேண்டில் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா, இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா இந்த கேண்டில் கூட வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஹை 375, லோ வந்து 303, கிட்டத்தட்ட ஒரு 75 பாயிண்ட் இல்லையா. இந்த கேண்டிலோட ஹை லோ வந்து பார்த்தீங்கன்னா 375, லோ வந்து 303. ஹையை பிரேக் பண்ணும்போது 376 வரும்போது நீங்கள் வந்து பை என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா பொசிஷன் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம். இருந்தும் இந்த மெத்தட், இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் அழகான ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட், 531. ஓகேங்களா, நம்ம டார்கெட்டே வெறும் 450 தான், இங்கே 531 வர போயிருக்குது ஹை. அவ்வளோ தூரம்லாம் போக வேணாம், இதை 1:1 வந்து நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியில் வரலாம். இந்த இண்டிகேட்டரை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதாவது மெயினாக உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த சாட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. அதுவும் வந்து 15 மினிட்ஸ் அண்ட் ஹாஃப் அன் ஹவரில் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 5 மினிட்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா கண்ணா பின்னான்னு இருக்கும், உங்களால் வந்து கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு பாருங்கள், 10:45 13ஆம் தேதி ஒரு க்ளோசிங் வச்சுருக்கு, கீழேருந்து வந்து இங்கே ஒரு க்ளோசிங் வச்சுருக்கு. அப்போ இதை பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதோட ஹை என்ன, 199.30, லோ வந்து 135.75. அப்போது பிரேக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நடந்து முடிஞ்சதை எடுத்து காமி அப்படின்னு நடந்து முடிஞ்சதை தான் நான் எடுத்து காமிச்சிருக்கிறேன். ஆனால் நடக்க போகிறத சொல்லணும் அப்படின்னா இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களே பேப்பர் ட்ரேட் வந்து பண்ணி பாருங்கள், அப்போ தான் ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது ஓரளவு நல்லாவே வந்து இண்டிகேஷன் வந்து கொடுக்கும், இந்த இண்டிகேட்டர் நல்லாவே இண்டிகேஷன் வந்து கொடுக்கும். ஆனால் தேவையில்லாத இடத்துல போயிட்டு யூஸ் பண்ணாதீங்க, இதுதான் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய இடம், இங்கே யூஸ் பண்ணுங்கள், வேறு இடத்துல போயிட்டு யூஸ் பண்ணாதீங்க.
அதுவும் ஹாஃப் அன் அவர் அண்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து வரும். இல்லை உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா நீங்கள் பேப்பர் ட்ரைட் பண்ணி பாருங்கள். இல்லை இதிலே நீங்கள் வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜியை புகுத்த முடியுது அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிங்க. அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி இல்லை பேப்பர் ட்ரைட் பண்ணி அப்புறமா அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுதான் இன்னும் வந்து நல்லா வந்து இருக்கும். இது நான் சொன்ன டைம் ஃப்ரேம் இல்லையா, நீங்களா ஒரு டைம் ஃப்ரேம் இல்லை நீங்களா ஒரு இதை யூஸ் பண்ணி இந்த இண்டிகேட்டரை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது இன்னும் நல்லாவே வந்து இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்க, வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்க, அங்கேயும் வந்து நீங்க வந்து விஷயங்கள் வந்து கத்துக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.